அபிஷேகம் நமக்கு இருக்கு. அப்ப நம்ம ஆண்டவர் பாருங்க நம்ம வந்து வழிகாட்டிமா வந்து அபிஷேகத்தியோ வரங்களியோ ஆண்டவர் நமக்கு என்ன பண்றது இல்ல திணிக்கிறது கிடையாது. யார் ஒருத்தர் வாஞ்சா இருக்கறங்களோ தாகமா இருக்கறங்களோ ஆண்டவருக்காக யார் தியாகமா இருக்கறங்களோ அவங்களுக்கு ஆண்டவர் என்ன செய்றாருன்னா அந்த அபிஷேகத்தியும் வரங்களியும் ஆண்டவர் கொடுக்கிறவரா இருக்கிறார். அந்த வரங்களையும் கூட ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னு சொன்னால் பயன்படுத்துகிறவராக இருக்கிறாருன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ நம்ம ஜபிக்க வேண்டிய ஒரு கடமை. இன்றைக்கி டாபிக் பார்க்கும்போது ரெண்டு பேர் ஜபிக்கிற ஒரு ஜபத்தை குறித்து தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் அதிக நிறைய வசனத்தை நீங்கள் கேட்டிருப்பீங்க, பைபிளும் படிச்சிருப்பீங்க. ஏன்னா வாக்குதத்தை அதுதான். ஆனால் நான் எந்த இடத்துல போய் மெசேஜ் கொடுத்தாலும் இதுதான் ஃபஸ்ட் டைம் இங்கே கொடுக்குறது. நான் எந்த இடத்துல மெசேஜ் கொடுத்தாலும் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு போகவே மாட்டேன். அப்படி ஒரு வேளை சப்போஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனாலும் அந்த இடத்துல நான் அது அந்த வசனத்தின் மூலமா பேச மாட்டேன். ஆவியான திடீர்னு ஒரு வசனத்தை கொடுப்பார், அதுதான் பேசுவேன். ஏன்னா ஆண்டவர் நடத்துகிற ஒரு விதம் வேறு. அப்போ ஆண்டவருக்காக நம்ம அர்ப்பணித்து நம்ம ஜபிக்கும் போது கர்த்தர் என்ன செய்வாருன்னா நம்மளை எடுத்து பயன்படுத்துகிறாரா இருக்கிறார் என்று சொல்லி பார்க்குறோம். இந்த இடத்துல ரெண்டு சகோதரிகள் ஜபிக்கிறாங்க. ஒரே ஒரு விஷயத்துக்காக ரெண்டு சகோதரிகள் ஜபிக்கிறாங்க. அந்த ரெண்டு சகோதரிகள் ஜபிக்கிற ஜபத்தில் யாருடைய ஜபம் கேட்கப்பட்டது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ முதல்ல நம்ம பார்க்கும்போது ஏவான் சுவிசேஷம் 11:20 வசனத்தை நாம் வாசிக்கும் போது யாராவது ஒருத்தர் வாசிக்கு. இயேசு வருகிறார் என்று மார்த்தாள் கேள்விப்பட்டபோது அவருக்கு எதிர்கொண்டு போனால் மரியாளோ வீட்டிலே உட்கார்ந்திருந்தால் மார்த்தாள் இயேசுவினிடத்தில் வந்து ஆண்டவரே ஆண்டவரே நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மறிக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல மார்த்தாள் என்ன பண்றா, இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்ட போதே அவருக்கு எதிராக போனால் மரியாள் வீட்டில் உட்கார்ந்திருந்தால். எங்கே இருந்தாவே மரியாள் வீட்டில் இருந்தா. மார்த்தா எங்கே போனா, இயேசு வந்திருக்கிறார் என்று கேள்விப்பட்ட உடனே அந்த செய்தியை அறிவிக்க ஆண்டவர் இடத்துல ஓடுறார். அப்போ ஆண்டவர் இடத்துல ஓடும்போது அப்போ மார்த்தா சொல்கிறவர் நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். இது சின்ன ஒரு ஜப குறிப்பு. நம்ம அதிகமாக ஜபிக்க வேண்டிய அவசியமே இல்லை. தேவனிடத்துல சிலர் ஜபிக்க சொன்னால் என்ன பண்ணாங்க, ஊரெல்லாம் சுற்றிட்டு வந்துடுவாங்க. அப்படி இல்லை, எலியா போல கருத்தாய் நாலு வார்த்தைகள் ஜபித்தாவே போதும், ஆண்டவர் அந்த ஜபத்துக்கு பதில் கொடுத்துடுவார். அப்போது இந்த இடத்துல கேட்கும்போது அப்போ ஆண்டவர் சொல்கிற பாருங்க, இப்போது நீர் தேவனிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை தேவன் உனக்கு தந்திருவார் என்று அறிந்திருக்கிறேன் என்றார். இப்போ ஆண்டவரிடத்தில் அவ கேட்குற, ஆண்டவரே இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். அப்போ ரெண்டாவது வார்த்தை அவர் சொல்கிறது என்ன, நீர் தேவனிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை தேவன் உனக்கு தந்துருவால் என்று அறிந்திருக்கிறேன். இது வசனம். வசனத்தை என்ன பண்ணுறா, இயேசுவானவருக்கு சொல்கிறா. அப்போ சொன்ன உடனே இயேசு அவளை நோக்கி உன் சகோதரன் உயிர்த்தெழுந்திருப்பான் என்றார். அதற்கு மார்த்தால் உயிர்த்தெழுதல் நடக்கும் கடைசிகளில் அவனும் உயிர்த்தெழுந்திருப்பான். இப்போ கடைசி நாளித்து மார்த்தால் என்ன பண்ணுறா, ஆண்டவர்கிட்ட இது ஒரு செய்தி தான், உயிர்த்தெழுந்திருப்பான் என்று அறிந்திருக்கிறேன் என்றார். இயேசு அவனை நோக்கி நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனமாக இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். அப்போ ஆண்டவரை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் என்றைக்கும் மரித்தாலும் மரியாமலும் இருப்பான். இதை விசுவாசிக்கிறாயா என்று கேட்டார். அப்போ நாம் விசுவாசிக்கிற ஒரு காரியம் என்னென்னா, மரித்தோரை எழுப்பக்கூடிய ஒரு வல்லமை ஆண்டவருக்கு இருக்குது. பிதாவானவர் இயேசு கிறிஸ்துவை உயிரோடு எழுப்பினார். அப்போ இயேசு கிறிஸ்து நிறைய பேரை உயிரோடு எழுப்பினார். அதே அபிஷேகம் பவுலுக்கு தரு,
பேதுருக்கு கொடுத்தாரு இன்ன நிறைய காரியங்களை பாக்கும்போது பேதுரு பவுல் இவங்க எல்லாம் கூட என்ன பண்ணியிருக்காங்கனா மரித்தோர உயிரோட எழுப்பியிருக்காங்க அந்த அபிஷேகம் ஏன்னா அவங்க எல்லாம் சீஷர்கள் தேவனோட கூட இருந்த சீஷர்கள் அப்ப நாம யார் என்று சொன்னால் தேவனோட கூட இருந்த சீஷிகள் இல்லையா தேவனோட நிறைய மார்த்தாள் மரியாள் மகதலா மரியாள் எல்லாரும் ஊழியங்க தான் இயேசுவோட கூட அதே போல தான் ஆண்டவர் இந்த இடத்துல நிற்கும்போது ஆண்டவர் கிட்ட நிறைய வார்த்தை ஆண்டவர் கிட்ட சத்தியத்தை குறித்து அவன் பேசிட்டு இருக்கிறான் என்ன பேசிட்டு இருக்கிற ஆண்டவரே உயிர்த்தெழுத நாள் வரும் அந்த நாளில் நீங்கள் எழுப்புவீங்க அப்படின்னு சொல்லிட்டு வசனத்தை குறித்து பேசிட்டு இருக்கிறான் அதற்கு ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் என்றென்றைக்கும் மறியாமலும் இருப்பான் அதை விசுவாசிக்கிறாயா அதாம் ஆண்டவரே நீர் உலகத்தில் வருகிறவரான தேவ குமாரனாகிய கிறிஸ்து என்று நான் விசுவாசிக்கிறேன் என்றார் அப்ப தேவ குமாரனாகிய கிறிஸ்து என்று நான் விசுவாசிக்கிற ஆண்டவரே இப்ப ஆண்டவர் சொல்றாரு உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் என்ன இருப்பான் பிழைத்திருப்பான் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு சாட்சி சொல்றேன் நான் உங்களுக்கு 2010 ரெண்டு இடத்துல ஒரு இடத்துல மோல்டிங் போடுறதுக்கு ஆண்டவர் என்ன வரவழைச்சிருந்தாங்க அது ஃபஸ்ட் அப்ஸ்டர் ஏறினேன் அப்போ ஒன்றும் தெரியல ஃபஸ்ட் அப்ஸ்டர் ஏறும்போது எனக்குள்ளே கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் என்னுடைய ஆர்ட் அப்படியே நின்று போச்சு அப்போ எனக்கு தெரியாது அதை பற்றி என்னான்னு தெரியாது அப்புறம் இன்னொரு மலை மேலே ஏறும்போது அந்த இடத்துல கொஞ்சம் தூரம் பாதி மலை ஏறினேன் அப்போ வந்து அந்த மாதிரி ஆர்ட் அப்படியே ஒரு கொஞ்ச நேரம் நின்றுச்சு அப்போ இயேசுவே அப்படின்னு சொன்னேன் அப்புறம் இது என்ன அடிக்கடிக்கு இப்படி வருது ஜபத்துக்கு தடையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சிஎம்ஸுக்கு போகணும் அப்போ சிஎம்ஸுக்கு போனும்போது அவங்க செக்கெல்லாம் செக் பண்ணிவிட்டு என்ன சொன்னாங்க உங்களுக்கு ஆஞ்சா பண்ணணும் உங்களுக்கு 2 வாட்டி என்ன வந்திருக்குது அட்டாக் வந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் பயப்படலை மரணத்தை குறித்து நான் என்றைக்குமே பயப்பட மாட்டேன் அப்போது அவங்க சொன்ன உடனே எனக்கு என்ன ஆச்சுன்னா சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஆஞ்சா பண்ண உடனே அதில் எதனா பிளாக் இருந்துச்சுன்னா உங்களுக்கு அதை ஆப்ரேஷன் பண்ணோம் அதுக்கு 3 லட்சம் ரூபாய் வேணும் அப்படின்னு சொன்னாங்க அந்த சூழ்நிலைமையில் நாங்கள் இருந்த சூழ்நிலைமையில் 10,000 கூட எங்களால் செலவு பண்ண ஒரு சூழ்நிலைமை கிடையாது அப்போ ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன் ஆண்டவரே நான் ஹாஸ்பிட்டலுக்கு அவ்வளோ அந்த 18,000 கொடுக்க மாட்டேன் 3 லட்சமும் கொடுக்க மாட்டேன் நீங்கள் உயிரோடு வச்சிங்கன்னா ஊழியம் செய்கிறேன் நீங்கள் எடுத்துக்கன்னா உங்கள் சமூகத்துக்கு நான் வந்து உண்மை ஆராதிக்கிறேன் ஆண்டவரை இந்த வார்த்தையை கேட்டு ஆண்டவரை இந்த 3 லட்சம் ரூபாய் அவங்க ஆப்ரேஷனுக்காக கேட்டாங்க அந்த 3 லட்சம் ரூபாய்க்கு என்ன தசம்பாகம் வருதோ அந்த தசம்பாகம் எடுத்து மிஷினரி சர்ச்சிக்காக மிஷினரி சர்ச்சி கட்டுறதுக்காக நான் காணிக்கையாக கொடுப்பாண்டவரை அப்படின்னு சொல்லி அப்போ 2010 இந்த ஜபம் ஏறெடுக்கப்பட்டது இந்த வருஷம் 2023 அப்போ ஆண்டவர் சொன்னார் இந்த இடத்துல என்ன சொன்னார் வசனம் பேசுது வசனத்துக்கு ஜீவன் இருக்குது ஆண்டவர் சொன்னார் உயிரோடு இருக்கிறவனும் விசுவாசித்தால் பிழைப்பான் என்று சொல்லி ஏன்னா ஏன் சாட்சி சொல்கிறேன்னு சொன்னால் நமக்குள்ள ஒரு விசுவாசம் இருக்கணும் அப்போ அந்த விசுவாசத்தோடு நம்ம ஜபிக்கும்போது கர்த்தர் இந்த அற்புதங்களை செய்வார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம் அப்போ பாருங்கள் இந்த இடத்துல மரியாள் என்ன செய்கிறான்னு சொன்ன மார்த்தால் என்ன செய்கிறான்னு சொன்னால் ஆண்டவரை வீட்டுக்கு அழைக்கிறான் அப்போ வீட்டுக்கு அழைக்கும் போது அவளும் ஜெபம் பண்ணுறா இந்த மாதிரி ஆண்டவரே நீங்கள் இருந்துருந்தால் என் சகோதரன் மறைத்திருக்க மாட்டான் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அப்போ பாருங்கள் இதெல்லாம் முடிந்த பின்பு இவைகளுக்கு பின்பு 28 வசனம் இவைகளுக்கு பின்பு அவர் போய் தன் சகோதரி ஆகிய மரியாளை ரகசியமாய் அழைத்து போதகர் வந்திருக்கிறார் உன்னை அழைக்கிறார் என்றார் என்று சொல்கிறார் அப்போ இயேசுவானவர் மரியாளை அழைத்து கொண்டு வான்னு சொல்லியிருக்கணும் அதனால தான் அவள் என்ன செய்கிறா வசனத்தின் மூலியமாக ஆண்டவரோடு ரொம்ப நேரம் பேசிட்டான் ஆனாலும் கூட இந்த இடத்துல ஆண்டவர் சொல்கிறார் சரி அதெல்லாம் சரி நீ போய் மரியாதை என்ன பண்ணு கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்கிறார் அவள் அதை கேட்ட உடனே சீக்கிரமாக எழுந்து அவரிடத்தில் வந்தால் இயேசு இன்னும் கிராமத்துக்குள்ளே வராமல் மார்த்தால் தம்மை சந்தித்த இடத்திலே இருந்தால் அப்போது வீட்டிலே அவருடன் கூட இருந்து அவளுக்கு ஆறுதல் சொல்லி கொண்டிருந்த யூதர்கள் மரியாள் சீக்கிரமாக எழுந்து போகிறதை கண்டு
அவள் கல்லறையின் இடத்தில் அழுகிறதற்கு போகிறாள் என்று சொல்லி அவளுக்கு பின்னே போனார்கள் இயேசு இருந்த இடத்தில் மரியாள் வந்து அவரை கண்ட உடனே அவருடைய பாதத்தில் விழுந்து ஆண்டவரே நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான் இந்த ரெண்டு ஜெபமும் ஒரே ஜெபம்தான் இல்லீங்களா இதுல எதுனா மாற்றம் இருக்கா மாற்றம் ஒண்ணுமே கிடையாது ரெண்டு பேருமே தான் கேக்குறாங்க ஒரு சம்பவம் நடந்தது அந்த சம்பவத்துக்காக அவங்க ஜெபிக்கிறாங்க ரெண்டு பேருமே ஒரே ஜெபம்தான் ஆனாலும் கூட நம்ம கீழே வசனத்தை வாசிக்கும் போது அந்த இடத்துல ஒரு காரியம் நடக்குது மார்த்தாள் மார்த்தாள் போய் ஆண்டவரை கூப்பிட்றா ஆண்டவர் இடத்துல கேட்குறா ஆண்டவரே நீங்கள் இருந்திருந்தால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான் அதே தான் இந்த இடத்துலையும் கூட மரியாள் கேட்குறா அதில் ரெண்டு அந்த ஜபத்துக்கு வித்தியாசம் இருக்குது பாருங்க கீழே பார்க்கும்போது அவள் அழுகிறதையும் அவளோடு கூட வந்த யூதர்கள் அழுகிறதையும் இயேசு கண்டபோது ஆவில துயரம் அடைந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் இப்போ பாருங்கள் அந்த இடத்துல வந்தபோது இயேசு அது மேலே வசனம் 32ல இயேசு இருந்த இடத்திலே மரியாள் வந்து அவரை கண்ட உடனே அவருடைய பாதத்தில் விழுந்து ஆண்டவரே நீர் இங்கு இருந்தீரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி முதல்ல என்ன செய்கிறா ஆண்டருடைய பாதத்தில் விழுறா ரெண்டாவது என்ன செய்கிறா அவ கண்ணீரோட ஜபிக்கிறா அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் அப்போ ஆண்டவருடைய பாதத்தை கெட்டியாக பிடிச்சிட்டு நம்ம கண்ணீர் விட்டு எந்த காரியமானாலும் நம்ம ஜபிக்கும் போது ஆண்டவர் நம்ம விட்டு என்ன பண்ண மாட்டார் விலகே போக மாட்டார் ஏன்னா நம்முடைய கண்ணீரும் ஆண்டவருடைய பாதத்தை நம்ம உறுதியாக பற்றி கொள்ளும்போது ஆண்டவர் நம்ம விட்டு ஒதுடி தள்ளிட்டு போவாரா ஒதுடி தள்ளிட்டு போக மாட்டார் ஏன்னா மரியாளுக்குள்ளாக என்ன இருந்ததுன்னு சொன்னால் ஒரு தாழ்மை குணம் இருந்தது அப்போ இயேசு கிறிஸ்து கூட என்ன செஞ்சார் ஒரு இடத்துல பார்க்கும்போது பந்திக்கு உக்காந்து சீஷர்கள் எல்லாம் பந்திக்கு உக்காந்துருக்கிறாங்க அப்போ இயேசுவானவர் என்ன செய்கிறாருன்னா சீஷர்களுடைய கால்களை கழுவும்படியாக அவர் என்ன செய்தார் அவருக்கு போட்டிருந்த ட்ரெஸ் எடுத்துட்டு இடுப்பில் கட்டிட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு சீஷருடைய கால்களை ஆண்டவர் கழுவினார் அதுக்கு ஒரு முன் உதாரணம் இருக்குது ஆனால் நானே தேவனாக தேவாதி தேவனாக இருக்கும்போது நானே சீஷர்களுடைய கால்களை கழுவினேன்னு சொன்னால் நீங்களும் என்ன பண்ணும் இந்த மாதிரியாக நீங்கள் என்ன பண்ணோன்னா கடைப்பிடிக்கணும் மாதிரி ஆண்டவர் வைத்து போனார் அப்போது நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால் தாழ்மை நமக்கு இருக்கணும் அதனால தான் இந்த இடத்துல அவள் கண்ணீர் விட்டதையும் ஆண்டவர் அவளுடைய பாதத்தை ஆண்டவருடைய கெட்டியாய் பிடிச்சிட்டு அவர் கண்ணீர் விட்டதையும் அந்த ஜபத்தை கேட்டு ஆண்டவர் என்ன செஞ்சாருன்னு சொன்னால் ஆண்டவருக்கு தெரியும் லாசருவை எழுப்ப போகிற அந்த இடத்துல ஆண்டவருடைய மகிமை நடக்கும் அப்படின்னு சொல்லி லாச ஆண்டவருக்கு தெரியும் ஆனாலும் கூட அவங்க அழுகிறதை கண்டு யூதர்கள் அழுகிறதையும் மரியாள் அழுகிறதையும் கண்டு இயேசு என்ன செஞ்சாராம் ஆவில கலங்கி துயரம் அடைந்தார் அப்புறம் இன்னொரு 30 பார்க்கும்போது அவனை எங்கே வைத்தீர்கள் என்றார் ஆண்டவரே வந்து பாரும் என்றார்கள் இயேசு கண்ணீர் விட்டார் அந்த இடத்துல துயரம் அடைந்தார் இந்த இடத்துல கண்ணீர் விட்டார் அப்போ மரியாள் மார்த்தாளுடைய ஜபம் அந்த இடத்துல கேட்கப்படலை ஏன்னா மார்த்தாள் ஜபித்த ஜபம் எப்படி இருந்துச்சுன்னு சொன்னால் உதட்ட அளவில் இருந்துச்சு ஏன்னா ரெண்டு பேரும் சகோதரிங்க தான் அந்த வீட்டில் துக்கம் நடந்திருக்கு ஆனாலும் கூட அந்த துக்கம் நடந்து 4 ஆயிடுச்சு அப்போ அந்த மரியாளை பார்க்கும்போது அவளுக்கு அன்பு இல்லைன்னு சொல்ல முடியாது மார்த்தாளை பார்க்கும்போது ஏன்னா அவங்க கொஞ்சம் அவங்களுடைய இருதயத்தை அவங்க தேற்றிக்கினாங்க அவ்வளோதான் ஆனால் மரியாளுக்கு என்ன இல்லை அவங்களால அந்த இருதயத்தை ஒரு சகோதரன் மறித்த இருதயத்தை தேற்ற முடியல நான் அடிக்கடிக்கு யோசிப்பேன் இன்பா பிரதர் அவங்க தகப்பனாரை நினச்சி கண்ணீர் விடுவாங்க அவர் அழும்போதெல்லாம் என் கண்ணில் தண்ணி வரும் ஏன்னா அந்த உடைய அன்பு அவங்க வளர்த்த அன்பு அவங்க காட்டின பாசம் அவங்கள நம்மளை நடத்தின விதம்லாம் பார்க்கும்போது அந்த நாளில் அந்த நேரத்தில் அவங்க இல்லைன்னு சொன்னால் அது நம்மளுக்கு துக்கமாகவும் துயரமாகவும் தான் இருக்கும் ஏன்னா என் சகோதரன் அவர் வரட்டு எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு அண்ணன் இருந்தார் அவர் மரிச்சிட்டார் அவர் மரிச்சிட்டு 3 மாதம் 4 மாதம் நான் சாப்பிடல தூங்கலை ஜபம் பண்ணல ஊழியத்துக்கு போகல ஒன்றுமே இல்லை அவருடைய நினைவு எங்கே பார்த்தாலும் ஸ்டூல் மேலே உட்கார்ற மாதிரி
சாப்பாடு கொடுக்கிற மாதிரியும் சாப்பாடு சாப்பிட்ற மாதிரியும் அவ்வளோ ஒரு அன்பு நான் எனக்கும் எங்கள் அண்ணாக்கும் அதை நினைக்கும் போது அப்போது இன்பபத்ர அப்படி அப்பாவை பற்றி ரொம்ப கவலைப்படுவார் என்னாலும் கூட அந்த அன்பு அந்த பாசம் வந்து நம்மளால் மறக்கவே முடியாது அப்போ நான் ஒரு நாள் ஜெபம் பண்ணேன் ஆண்டவர்கிட்ட ஆண்டவர் வேதத்தை வாசிக்கும் போது வேதத்தில் வந்து ஆண்டவர் பேசினார் மரித்தோருக்காக நீங்கள் அழாதீங்க அப்படின்னு சொன்னார் ஆனால் அதில் ஒரு அதிகாரம் இருக்குது அப்போது மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமாக இருக்குது மனுஷன் மரித்த உடனே அந்த சரீரம் மண்ணுக்கு போகுது அந்த ஜீவன் கர்த்தரிடத்தில் போகுது அப்போ கர்த்தரிடத்தில் அந்த ஆவி போகும்போது நம்ம எது கழுவணும் அப்படின்ற ஒரு சிந்தனை ஒரு தாட் எனக்குள்ளே வந்துச்சு அப்போது ஒரு நாள் நான் ஜெபம் பண்ணாண்டவரை மரித்தவருக்காக நான் அழமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வசனம் இப்படி சொல்லியிருக்கேன் இந்த வசனத்தை வச்சு நான் ஜெபிக்கிற ஆண்டவரை அப்படின்னு அப்போ எனக்கு தெரியல நான் ரசிக்கப்பட்ட ஆரம்பம் அப்போ தெரியல அப்போ ஜெபம் பண்ணிட்டேன் இப்போ எங்கள் வீட்டில் யாராவது மரித்தா கூட ஒரு சொட்டு தண்ணி வராது கண்ணில் அப்போ எனக்கு இப்போ ஒருவேளை நான் ஆண்டவரை தவறாக ஜெபம் பண்ணிட்டேனா அப்படின்ற ஒரு எண்ணம் வரும் இல்லை மற்றபடி அவங்க துயரத்தை சொல்லும்போது அவங்க கஷ்டத்தை சொல்லி அவங்க அழும்போது அப்போ வரும் கண்ணில் தண்ணி ஆனால் மரித்தா வராது ஏன்னா அந்த ஜபத்திற்கு ஆண்டவர் நம்ம எப்படி ஜபிக்கிறோமோ அந்த ஜபத்திற்கு ஆண்டவர் பதில் கொடுக்குறார் இது எத்தனை பேர் விசுவாசிங்க நான் நிறைய அனுபவம் நான் ஆண்டவர்கிடத்தில் கேட்டு பெற்றுக்கொண்டு இருக்கிற ஜபத்துக்கெல்லாம் நிறைய ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொண்டு இருக்கிறேன் பாருங்கள் இன்னொரு வசனத்தை நான் பார்க்கும்போது யாவான் சுவிசேஷம் 11:45 அப்போது மரியாளிடத்தில் வந்திருந்து இயேசு செய்தவைகளை கண்டவர்களாகிய யூதர்களில் அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்கள் ஆனார்கள் அந்த இடத்துல ஆண்டவர் செய்த அற்புதத்தை இந்த இடத்துல என்ன செஞ்சாங்கன்னா மார்த்தாலையும் மரியாலையும் தேற்ற யூதர்கள் அந்த இடத்துல வந்தாங்க அப்போ மரியால இயேசுவை தேடி ஓடும்போது அவங்களும் கூட என்ன பண்ணாங்க யூதர்கள் அவங்க பின்னாடி போகும்போது ஆண்டவர் செய்த அந்த அற்புதத்தை கண்டு அவங்க என்ன செஞ்சாங்கன்னா விசுவாசித்தாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க அங்கே ஒரு கூட்டம் ரசிக்கப்பட்டது என்ன இருக்குது அந்த கூட்டத்தில் இந்துங்க இருந்திருப்பாங்க முஸ்லீம் இருந்திருப்பாங்க இல்லை ரசிக்கப்படாதவங்க நிறைய பேர் இருந்திருப்பாங்க ஆனால் அந்த அற்புதத்தை கண்டு அவங்க என்ன செஞ்சாங்கன்னா அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள் இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம் ஒரு ஊழியத்துக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல ஒரு அற்புதம் நடந்துச்சுன்னு சொன்னால் அப்போ இயேசுவை என்ன பண்ணுவாங்க எல்லாருமே விசுவாசிப்பாங்க அப்போ இயேசுனுடைய ரட்சிப்பை குறித்து நம்ம பேசும்போது ஆண்டவருக்கு குறித்து பேசும்போது அந்த இடத்துல நிச்சயமாக ஒரு அற்புதம் நடக்கும் ஏன்னா ஆண்டவருக்கு தெரியும் இந்த இடத்துல அற்புதம் நடந்தால் தான் நம்ம என்ன பண்ணுவோம் அவங்க உள்ளத்தில் நம்ம என்ன பண்ணுவோம் வாசம் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் இன்னொரு வசனத்தை நாம் பார்க்கலாம் யாவான் சுவிசேஷம் 12:1-3 பஸ்கா பண்டிகை வர பஸ்கா பண்டிகை வர ஆறு நாளைக்கு முன்னே இயேசு தாம் மரணத்தில் இருந்து எழுப்பின லாசரு இருந்த பெத்தானியாவுக்கு வந்தார் அங்கே அவருக்கு ராவிருந்து பண்ணினார்கள் மார்த்தாள் பணிவிடை செய்தால் லாசருவும் அவர்களுடன் கூட பந்தியிருந்தவர்களில் ஒருவனாயிருந்தான் அப்போது மரியாள் விலையேறப்பட்ட களங்கமில்லாத நலதம் என்னும் தைலத்தில் ஒரு ராத்தல் கொண்டு வந்து அதை இயேசுவின் பாதத்திலே பூசி தன் தலைமயிரால் அவருடைய பாதங்களை துடைத்தால் அந்த வீடு முழுவதும் தைலத்தின் பரிமளத்தினால் நிறைந்திருந்தது இந்த வசனம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதுக்கதிக நான் அதிகமாக அது பார்ப்பேன் பாருங்க அந்த தைலம் வாசனை அந்த வீடு முழுவதும் என்ன இருந்துச்சா வாசனை வீசினது அப்படின்னு சொல்லி இப்போ அந்த பஸ்கா பண்டிகைக்கு 6 நாளுக்கு முன்னே ஏ
மரணத்திலிருந்து எழுப்பின லாசரு வீட்டில் ஆண்டவருக்கு ராவ் விருந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த ராவ் விருந்தில் மார்த்தால் என்ன பண்ணலாம், பணிவிடை செய்து கொண்டிருந்தார். ஊழியக்காருக்கு பணிவிடை செய்கிறது தப்பே கிடையாது. ஆண்டவரை உபசரித்தா பணிவிடை செஞ்சா அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ மரியாள் என்ன செஞ்சாங்கன்னு பார்க்கும்போது, விலையேற பெற்ற கலகம் இல்லா நலதம் என்னும் தைலத்தை ஒரு ரதத்தால் கொண்டு வந்து அதை இயேசுவின் பாதத்தில் பூசி அப்படின்னு சொல்லி பார்க்குறேன். இப்போ ரெண்டாவது அந்த இடத்துல இயேசுனுடைய பாதத்தை பிடித்து கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணா. இந்த இடத்துல இயேசுனுடைய பாதத்தில் அந்த தைலத்தை பூசி அவளுடைய தலைமயிரால் என்ன பண்ணலாம், தொடைத்தால். இது ஒரு தாழ்மையை குறிக்கிறது. பாருங்க, பெண்களுக்கு நிறைய என்ன செய்கிறாங்கன்னா, முடி நிறைய பேருக்கு முடி நிறைய இருக்கும், அந்த முடியினுடைய அருமை தெரியறது இல்லை, அதை அவங்க கட் பண்ணிடுறாங்க. ஆனால் சிலருக்கு முடி கம்மியாக இருக்கும், ஆனால் அந்த முடியே நிறைய வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்னென்னவோ போடுவாங்க வளரணும் அப்படின்னு சொல்லி. அது ஒன்று கொரிந்தியர் 11:15 பார்க்கும்போது, முடி வந்து பெண்களுக்கு மகிமையா இருக்கிறது. பாருங்க, ஸ்திரீ தன் மயிரை நீளமாய் வளர்க்கிறது அவளுக்கு மகிமையா இருக்கிறது என்றும், சுபாவமே உங்களுக்கு போதிக்கிறது இல்லையா, அவருடைய சுபாவமே போதிக்கிறது, தலைமயிர் அவர்களுக்கு முக்காடாக கொடுக்கப்பட்டது, தலைமயிர் அவருக்கு முக்காடாக கொடுக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்குறேன். எப்பவுமே பெண்கள் வேதத்தை வாசிக்கும் போதும் ஜபிக்கும் போதும் நம்ம முக்காடு போடணும். அப்போது அந்த முக்காடு போட்டு நம்ம ஜபிக்கும் போது அதுக்கு ஆண்டவர் கொடுக்குற ஒரு கணம், ஆண்டவர் கொடுக்குற ஒரு கணமாக இருக்கும். அது முக்காடு போட்டு பைபிள் படிக்கும் போதோ முக்காடு போட்டு ஜெபம் பண்ணும்போதோ அது ஆண்டவர் கொடுக்குற ஒரு மகிமையாக இருக்கும். அதுதான் ஆண்டவர் சொல்கிறார், பெண்களுடைய தலைமுடி எப்படி இருக்கிறதா அவங்களுக்கு மகிமையாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். லூக்கா சுவிசேஷம் 10:38 நம்ம பார்க்கலாம். பின்பு அவர்கள் பிரயாணமாய் போகையில் அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார். அங்கே மார்த்தாள் என்ற பெயர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டாள். அவர் கிராமத்தின் வழியாய் பிரவேசிக்கையில் இயேசு கிறிஸ்து அந்த பெத்தானியா கிராமத்துக்கும் அந்த எருசலேமில் இருக்கிற அந்த ஒலிவ மரதம் ஒலிவ தோப்புக்கும் கிட்ட. அப்போது ஆண்டவர் ஜபிக்கும்போது அங்கே போகிறாரு, ஆண்டவர் ஊழியம் செய்யும்போது அவங்க வீட்டில் போய் ஆண்டவர் தங்கியிருக்கிறாரு, அவங்க உபசரிக்கிறாங்க. அப்போ பாருங்கள், இந்த இடத்துல மார்த்தாள் இயேசுவை தன் வீட்டில் ஏற்றுக்கொண்டாள் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ இந்த இடத்துல 39 பார்க்கும்போது, அவளுக்கு மரியாள் எண்ணப்பட்ட ஒரு சகோதரி இருந்தால் அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டு கொண்டிருந்தாள். என்ன பண்ணியிருந்தா, வசனத்தை கேட்டு கொண்டிருந்தாள். அப்போ இயேசுவானவர் அவங்க வீட்டுக்கு போகும்போதெல்லாம் இவளுக்குள்ளே என்ன இருந்துச்சு, வசனம் கேட்குற ஒரு ஆர்வம் இருந்துச்சு. ஆனால் மார்த்தாளுக்கு என்ன இருந்துச்சு, இயேசுவை உபசரிக்கணும், இயேசுவுக்கு என்ன செய்யலாம், இயேசுவுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன செஞ்சாங்க, வேலை செஞ்சிட்டு இருந்தாங்க. ஆனால் மார்த்தா மரியாள் என்ன பண்ணான்னு சொன்னால், அவருடைய பாதத்தருகே உட்கார்ந்து வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். இங்கேயும் பாதம் வந்துச்சிங்களா, வந்துச்சா, இயேசுனுடைய பாதத்தின் அருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தால் அப்படின்னு சொல்லி. அப்போ ஒவ்வொருத்தரும் நான் அங்கே பார்க்குற சர்ச்சில் மாத்திரமல்ல, எங்கே ஒரு தேவனுடைய வார்த்தைகள் வந்தாலும் நம்ம அதை கவனமாய் கூர்மையாய் அந்த நம்ம என்ன பண்ணோன்னா அதை கவனிக்கணும். நம்ம ஆலயத்துக்கு போனாலும் சரி, வேறங்க யாராவது மெசேஜ் கொடுத்தாலும் சரி, ஒருவேளை அவங்கள பிடிக்கலன்னா கூட அவங்களுக்குள்ளே வர்றது தேவனுடைய வார்த்தை, அவங்கள பார்க்க வேண்டாம், அந்த வார்த்தைகளை தான் நம்ம கவனிக்கணும். அவங்க பேசுகிறவங்க நமக்கு முக்கியம் இல்லை, ஆனால் பேசுகிற வார்த்தை தான் நமக்கு முக்கியமாக இருக்கிறது. அப்போ பாருங்கள், 40 பார்க்கும்போது, மார்த்தாலோ பல பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தமடைந்து
அவரிடத்தில் வந்து ஆண்டவரே நான் தனியாய் வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உனக்கு கவலை இல்லையா எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றார் இந்த இடத்துல என்ன பண்ற ஆண்டவர் கிட்ட ஆண்டவர் கவலை இல்லையா ஆண்டவர் கவலைக்கு தான் கவலை இருக்கு இல்லையா நம்ம நிறைய இடத்துல பார்க்கறோம் நீங்க ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க நான் உங்களை விசாரிக்கிறேன் நீங்க ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க நான் உன்னை விசாரிக்கிற தேவன் என்றார் அப்ப இந்த மரியாள் மார்த்தாள் என்ன செய்ற ஆண்டவரே நான் தனியா வேலை செஞ்சிட்டு இருக்கற உன் பாதத்துல வந்து என் சகோதரி உட்கார்ந்துட்டு இருக்கற நான் தலியா வேலை செய்யறது உனக்கு கவலை இல்லையா அவளுக்கு சொல்ல ஆண்டவரே சொல்லி ஆண்டவருக்கே என்ன பண்றா அட்வைஸ் பண்றா அப்ப ஆண்டவர் அதுக்கு பதில் கொடுக்கறார் என்ன சொல்றாருன்னா இயேசு அவளுக்கு பிரதித்தரமாக மார்த்தாளே மார்த்தாளே நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய் அப்படினு சொல்லி பார்க்கறோம் நம்ம கூட என்ன பண்றோம் அநேக நேரத்துல அநேக காரியங்களை குறித்து நம்ம கவலைப்படுறோம் ஆனா அந்த கவலைப்படுற நேரத்துல நமக்கு ஒரு நினைப்பு வரது இல்ல ஏன்னா ஆண்டவருடைய சமூகத்துக்கு போனோம் ஆண்டவரிடத்துல அமர்ந்து ஜெபிக்கணும் ஆண்டவருடைய பாதத்தை பிடிக்கணும் ஆண்டவருடைய பாதத்துல கண்ணீரோட ஜெபிக்கணும்ன்ற ஒரு எண்ணம் வரது இல்ல அந்த கவலையும் அந்த வேதனையும் நமக்குள்ள என்ன இருக்குதுன்னு சொன்னா அது ஆண்டவருடைய பிரசன்னத்தை விட்டு தூரம் கொண்டு போகுது ஆண்டவரோட பேச முடியாத ஒரு சூழ்நிலைமை வருது ஏன்னா அந்த இடத்துல கூட கவலை வரும்போது வேதனை வரும்போது அந்த இடத்துல ஆண்டவர்கிட்ட போய் நம்ம ஜபிக்கும் போது நமக்கு அந்த இடத்துல ஒரு நிமிஷத்துக்குள்ளாக ஒரு தீர்வு நம்மளுக்கு காணப்படும் அப்ப பாருங்க சொல்றாரு கடைசி வசனம் 42ல தேவையானது ஒன்று மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார் இயேசு நல்ல பங்கு தேவையானது மாத்திரம் தான் என்ன செஞ்சான்னு சொன்னா மரியாள் என்ன பண்ணா மரியாள் தேவையானது ஒன்றை நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் நமக்கு தேவையானது எது தேவையில்லாதது எது நமக்கே தெரியும் ஏன்னா நமக்குள்ள ஆவியானவர் இருக்கிறாரு அந்த ஆவியானவரே நமக்கு உணர்த்துவார் இது உனக்கு தேவை இது உனக்கு தேவை கிடையாது அப்போ நீ என்ன பண்ணனா அந்த நல்ல பங்கை நான் தெரிஞ்சுக்கொள்ளணும் அப்போ தன்னை விட்டு எடுபடாத இயேசு கிறிஸ்து யாரை விட்டு ஆண்டவர் தூரம் போகிறது இல்லை ஏசையா 41:10 நம்ம பார்க்கும்போது நான் உன்னை விட்டு விலகுவது இல்லை அப்படின்னு சொல்கிறாரு அதே அதிகாரத்தில் பார்க்கும்போது நான் உன் வலது கரத்தை பிடித்து உனக்கு நான் துணை நிற்பேன்னு சொல்கிறாரு நிறைய ஜனங்கள் என்ன செய்கிறாங்கன்னா ஒரு கஷ்டம் வரும்போது ஒரு பிரச்சனை வரும்போது ஒரு போராட்டம் வரும்போது இயேசு கிறிஸ்து என் கூட இல்லை ஆனால் இயேசு கிறிஸ்து நம்ம கூட தான் இருக்கிறார் ஆனால் இயேசு கிறிஸ்து நம்ம கூட இருந்து நம்மளை ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னா வழி நடத்துகிறார் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டவர்களுக்கு எந்த உபதிரம் இல்லை பாடு இல்லை சோதனைகள் இல்லை அப்படின்னு சொல்லவே முடியாது சோதனை இருக்கும் பாடு இருக்கும் வியாதி இருக்கும் மரணம் இருக்கும் பிசாசின் போராட்டங்கள் இருக்கும் பலவிதமான நிந்தைகள் அவமானங்கள் இருக்கும் அதெல்லாம் சகிச்சாதான் ஆண்டவருடைய சமூகத்துக்கு நாம் போக முடியும் கிறிஸ்துவருடைய வாழ்க்கை உபதிரமான ஒரு வாழ்க்கை தான் ஏன்னா நிறைய பேர் நினைப்பாங்க இயேசுகிட்ட போனால் நம்மளுக்கு ஆசீர்வாதம் உண்டு இயேசுகிட்ட போனால் வியாதி நடக்கும் இயேசுகிட்ட போனால் நம்மளுக்கு வறுமையெல்லாம் நீங்கி ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் அது நிச்சயம்தான் அதுவும் கிடைக்கும் ஆனால் இதுவும் கிடைக்கும் ஆனால் அதுலேயும் கூட நம்ம ஆண்டவரை நம்ம சார்ந்து போகும்போது ஆண்டவர் அதில் நம்மளை விடுறவர் அல்ல அதிலிருந்தும் கூட ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னா நம்மளை விடுதலை ஆக்குகிறவராக இருக்கிறார் அதே மார்க்கு 14:3 அவர் பெத்தானியாவில் குஷ்டரோகியா இருந்த சீமோன் வீட்டிலே போஜன பந்தி இருக்கையில் ஒரு ஸ்திரீ விலையேற பெற்ற நலதம் என்னும் உத்தம தைலமுள்ள வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து அதை உடைத்து அந்த தைலத்தை அவர் சிரசின் மேல் ஊற்றினார் அந்த தைலத்தை சிரசின் மேல் ஊற்றினாள் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் சீமோன் வீட்டில் ஆண்டவருக்கு பந்தி ஆயத்தப்படுத்துகிறாங்க அந்த இடத்துல இயேசு வந்திருக்கிறாரு என்று சொல்லி மரியாள் என்ன பண்ணுறான்னு சொன்னால் அந்த வீட்டுக்கு போகிறாள் அப்போ அந்த நலதன் தைலம் என்று அந்த தைலத்தை என்ன பண்ணுறாருன்னா அந்த பாட்டில் உடைச்சி ஆண்டவருடைய சிரசின் மேலே
ஊற்றால் அப்படினு சொல்லி பார்க்கறோம் அது எதை குறிக்குதுன்னு சொன்னால் ஆண்டவருடைய மரணத்தை குறிக்கிறது அவளுக்கு ஏற்கனவே தெரிஞ்சா என்னவா தெரியல அதனால ஆண்டவருடைய மரணத்தை குறிக்கிறது அந்த தைலம் அவருடைய சிரசின் மேல் ஊற்றும்போது ஆண்டவருடைய மரணத்தை குறிக்கிறதுன்னு சொல்லி நம்ம பார்க்கறோம் அது கீழ வசனம் வாசி தங்களுக்குள்ளே விசனம் அடைந்து मुन्नूर रूपा अल पार वर्षम वेले से मुन्नूर रूपा संपादिक मुड़ियो मुन्नूर रूपा संपादिच्चु और वर्षम वेले से मुन्नूर रूपा संपादिच्चु आंडवरुक्काग और विले उयर्ंद परिमल तैलते आंडवरुडिय सिरसिल ऊट्टि अवरुडिय मरणते अंद इडत्तिल अव वेलिपडुत्तुरा एन्रु सोल्लि नम्म पार्क्करोम अदनाल दान अवलुडिय अवलुडिय कार्यंग वेदत्तिल குறிக்கப்பட்டிருக்கிற நிறைய இடத்துல நாம் படிக்கிறோம் மத்தேயுல படிக்கிறோம் லூக்கால படிக்கிறோம் மார்க்கில் படிக்கிறோம் யோவானில் படிக்கிறோம் எல்லாம் இந்த வசனங்களை நம்ம ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு விதமாக இந்த வசனங்கள் இருக்கும் பாருங்க இயேசுவுடைய மரணத்தை அந்த இடத்துல அவர் வெளிப்படுத்துகிறார் அதுதான் இவ செய்த காரியம் கீழே வசன வாசிங்க தரித்திரர் எப்போது இயேசு அவர்களை நோக்கி இயேசு அவர்களை நோக்கி அவளை விட்டு விடுங்கள் ஏன் அவளை தொந்தரவு வாசிங்க இந்த சுவிசேஷம் உலகத்தில் எங்கெங்கே பிரசங்கிக்கப்படுமோ அங்கங்கே இவளை நினைப்பதற்காக இவள் செய்ததும் சொல்லப்படும் என்று எங்கெங்கே பிரசங்கம் நடக்கிறதோ அந்த இட சுவிசேஷம் இந்த சுவிசேஷம் உலகம் எங்கும் பிரசங்கிக்கப்படுமோ அங்கே இவளை நினைப்பதற்கு இவள் செய்ததும் சொல்லப்படும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்றார் இயேசு கிறிஸ்து மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்றார் பாருங்க 8 வசனத்தை கூட நம்ம வாசித்தோம் இவளுடைய சுவிசேஷம் வேதத்துல வந்து குறிப்பிட்டு இருக்குது எந்தெங்க இடத்துல பிரசங்கம் பண்றங்களோ அவளுடைய பேர் என்ன பண்ணியிருக்குதுன்னா புத்தகத்துல வந்திருக்குது அப்படினு சொல்லி நம்ம பார்க்கறோம் பாருங்க அந்த கண்ணீரின் ஜெபத்துக்கு ஆண்டவருடைய பாதத்துல அமர்ந்து அந்த கண்ணீரின் ஜெபத்துக்கு ஆண்டவர் என்ன செய்றார்னா பதில் கொடுக்கிறார் ஆதியாகமம் 32:26 நம்ம பார்க்கும்போது முற்பிதாக்களை குறித்து நாம் பார்க்கிறோம் யாக்கோபு என்ன செய்கிறாருன்னா அவங்க மனைவி பிள்ளைங்களெல்லாம் கூப்பிட்டு ஆடு மாடுகளெல்லாம் கூப்பிட்டு என்ன பண்ணுறாருன்னா அவர் தேசத்துக்கு வராரு அப்போ ஒரு பயத்தோடு தான் வராரு ஐயோ என் சகோதரன் என்னை கொன்று போடுவானே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அவங்கள எல்லாம் பந்தி பந்தியாக என்ன பண்ணுறாருன்னா அனுப்பிட்டு கடைசியில் என்ன செய்கிறாருன்னு சொன்னால் ஆண்டுடைய பாதத்துக்கு அற்பார் வசனம் வாசிம்மது அவனை மேற்கொள்ளாததை கண்டு அவனுடைய தொடை சந்தை தொட்டார் அதனால் அவருடனே போராடுகையில் யாக்கோபின் தொடை சந்து சுலுக்கிற்று அவர் நான் போகட்டும் பொழுது விடுகிறது என்றார் அதற்கு அவன் நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உன்னை போக விடேன் என்றான் இப்ப இந்த இடத்துல அவன் சகோதரன் கொலை செய்வான் அப்படினு சொல்லிட்டு இவர் ஆண்டவருடைய பாதத்துல போய் ராவ முழுவதும் ஜெபம் பண்றார் ஆண்டவருடைய பாதத்தை உறுதியாய் பற்றி கொள்ளுகிறாரு உறுதியாய் பற்றி கொண்டு ஆண்டவரே அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் என்ன பண்ணுறாரு அவருடைய தொடை சந்தை கிள்றாரு கிண்ணாலும் விட்டுருவான் அப்படின்னு சொல்லி அப்போ கூட யாக்கோப் என்ன பண்ணல ஆண்டவருடைய பாதத்தை விடலை விடாத ஜெபம் பண்ணும்போது அப்போ பொழுது விடு போராடுறார் மனுஷருடனும் தேவனுடனும் போராடி அப்போ ஆண்டவர்கிட்ட சொல்கிறார் நீ ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உன்னை விடமாட்டேன் ஆண்டவரே நம்முடைய ஜபம் எப்படி இருக்கிறது நம்ம ஜபிக்கிறோம் ஏதோ நம்ம 3 மணி நேரம் ஜபிக்கிறோம் இல்லை 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் ஜபிக்கிறோம் கடைசியில் என்ன பண்ணுறோம் ஆமேன்னு சொல்லிட்டு போயிடும் அது ஜபம் அல்ல அப்போ நம்ம ஜபிச்சுட்டு நம்ம ஆண்டவரோட ஜபம் என்று சொன்னால் ஆண்டவரோட பேசுகிறது அப்போ ஆண்டவரோட நம்ம அதிக நேரம் 2 மணி நேரமோ 3 மணி நேரமோ நம்ம பேசுகிறோம் ஆனால் ஆண்டவர் நம்ம கூட பேசுறதுக்கு ஒரு 5 நிமிஷம் நமக்கு டைமு கொடுக்கறதில்ல கொடுக்குறோமா
யாராவது கொடுக்கறோமா ஜெபிக்கறோம் நம்ம 3 மணி நேரம் ஜெபிக்கறோம் 4 மணி நேரம் ஜெபிக்கறோம் இல்ல காலையில ஜெபிக்கறோம் அப்ப நம்ம ஜெபல்லாம் முடிச்சிட்ட பிறகு ஆண்டவரே நான் இவ்ளோ நேரம் ஜெபம் பண்ணன்னு நான் இவ்ளோ நேரம் உங்ககிட்ட பேசுனேன் நீங்க என்ன பண்ணுங்க என்கிட்ட என்ன பேசுறீங்க அப்படின ஒரு 10 நிமிஷம் மௌனமா எதையும் நினைக்காத ஆண்டவருடைய பாதத்துல அப்படியே உட்கார்ந்து இருக்கும்போது ஆண்டவர் நம்ம உள்ளத்துல பேசுவார் நீ என்ன செய்யணும் நீ என்ன பண்ணணும் அப்படினு சொல்லி அந்த நேரத்துல ஆண்டவர் நமக்கு பதில் கொடுப்பார் ஏன்னா நிறைய பேர் என்ன பண்றாங்க தெரியாததனால நம்ம ஜெபிச்சிட்டு என்ன பண்றோம் ஐயோ நான் 3 மணி நேரம் ஜெபிச்சேன் அது நிறைவாயிடுது அது நிறைவு கிடையாது நம்ம ஜெபிக்கிறத காட்டிலும் ஆண்டவர் நமக்கு என்ன கொடுக்கறாரு என்ன நம்ம கூட பேச போறாரு அப்படினு சொல்லி ஆண்டவருடைய பாதத்துல நம்ம கேட்கும்போது ஒரு 5 நிமிஷம் ஒரு 10 நிமிஷம் ஒரு மௌனமாய் ஆண்டவருடைய சமூகத்தில் அமரும்போது ஆண்டவர் நம்ம உள்ளத்தில் ஆவியானவர் நம்ம உள்ளத்தில் பேசுகிறவராக இருக்கிறார் அதே பாருங்க 1 சாமுவேல் 1 அதிகாரம் 10 வசனத்தில் பார்க்கும்போது அந்த இடத்துல ஒரு ஜபம் வைக்கிறாங்க அன்னால் என்ற சகோதரிக்கு குழந்தை கிடையாது அப்போ குழந்தை இல்லாததுனால வருஷம் வருஷம் தேவனுடைய ஆலயத்துக்கு போய் அங்கே தேவனை ஆராதனை செய்துட்டு அவங்க செய்ய வேண்டிய காரியங்களை எல்லாம் செஞ்சுட்டு வருவாங்க அப்போ இவங்க குடும்பத்தார் எல்லாம் போய் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் அங்கே தேவனை ஆராதிக்கிறாங்க இந்த அம்மா ஆராதனை எல்லாம் முடிச்சுட்டு லாஸ்ட்டில் நீங்கள் போயிட்டு வாங்க நான் தனியாக போகிறேன் அப்படின்னு சொல்லி தனியாக போய் ஆண்டவருடைய பாதத்தில் என்ன செஞ்சா படிமா அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி சேனைகளின் கர்த்தாவே தேவரீர் உம்முடைய அடியான் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உம்முடைய அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளை கொடுத்தால் அவர் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்புக் கொடுப்பேன் அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினால் அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படுவதில்லை அப்படின்னு சொல்லி ஒரு பொறுத்தனையோட ஜெபம் பண்ணுறா அவள் இருதயத்தை தேவ சமூகத்தில் ஊற்றி கண்ணீரோட அவள் அழுகிறத நம்ம பார்க்குறோம் குழந்தை இல்லைன்னு சொன்னால் நிறைய பேருக்கு எவ்வளோ வேதனை இருக்குன்னு தெரியும் குழந்தை இல்லைன்னு சொன்னால் நிறைய இடத்துல ஒரு நல்ல காரியத்துக்கு போக முடியாது எந்த காரியத்தில் அவங்கள முன் வைக்க மாட்டாங்க பின்னாடி தான் ஒதுக்குவாங்க ஏன்னா யார் பார்த்தாலும் இவள் மலாடி இவளுக்கு குழந்தை இல்லை இப்போ குழந்தைய பற்றி இவளுக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லலாம் சொல்லுவாங்க ஏன்னா அந்த வேதனையோடு போய் தேவ சமூகத்தில் அவள் கண்ணீரோடு ஜபிக்கிறாள் நான் கூட நிறைய பேருக்கு குழந்தை இல்லை 7 வருஷம் 13 வருஷம் 15 வருஷம் 9 வருஷம் இந்த மாதிரி குழந்தை இல்லாதவங்களுக்கெல்லாம் ஜபம் பண்ணியிருக்கிறேன் அப்போ முதல்ல கேட்குற ஒரே ஒரு வார்த்தை தான் நான் ஜபிக்கிறேன் ஆண்டவர் உங்களுக்கு கர்ப்பம் கொடுத்தாருன்னா அந்த குழந்தைய கர்த்தருக்காக அர்ப்பணிப்பீங்களா 15 வருஷம் நான் ஜபி பெருமைக்காக சொல்ல ஆண்டவருடைய நாம மகிமைக்காக சொல்கிறேன் 15 வருஷம் ஒரு சகோதரிக்கு குழந்தை இல்லை அவங்க வீட்டில் அவங்க மூத்த சகோதரனுக்கு 5 வருஷம் இல்லை அவங்க இளைய சகோதரனுக்கு 3 வருஷம் இல்லை அவங்க தங்கச்சிக்கு வந்து 15 வருஷம் குழந்தை இல்லை அதில் முதல் வந்தது அவங்க இளைய சகோதரன் தான் சகோதரனுடைய ஒய்ஃப் தான் எங்ககிட்ட வந்தாங்க 3 வருஷம் குழந்தை இல்லாத அவங்களுக்கு ஜெபம் பண்ண பிறக்காலு ஒரு பெண் குழந்தை ஆண்டவர் கொடுத்தாரு 2வது சகோதரனுக்கு ஜெபம் பண்ணும்போது ஒரு ஆண் குழந்தைய கொடுத்தாரு 3வது சகோதரிக்கு ஜெபம் பண்ணும்போது 15 வருஷம் குழந்தை இல்லை அவங்களுக்கு ஒரே பிரசவம் அவங்க அப்போ தான் ஒரு 4 நாள் என்னவோ ஃப்ரீ டைமு அப்போ போனோம் அவங்க இந்துங்க நான் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை இயேசு நம்புறியாம்மா நாங்கள் எத்தனையோ டாக்டர்கிட்ட போனோங்க்கா எங்களுக்கு குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நான் சொன்னேன் டாக்டரெல்லாம் விட்டுருங்க டாக்டரால் கூடாத காரியம் தேவனாலாகவும் இங்கே ஆண்டவர் நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா நாங்கள் ஜெபம் பண்ணால் ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்வார் அப்படின்னு சொல்லி அக்கா அதை காட்டில நான் ஒன்றும் இல்லை எனக்கு குழந்தை கொடுத்தா போதும் நாங்கள் குடும்பமே ரசிக்கப்படுவோம் அப்படின்னு சொன்னாங்க அப்போது நான் ஒரு சின்ன பாட்டில் எண்ணெய் எடுத்து ஜெபம் பண்ணிட்டு கொடுத்துட்டு வந்துட்டேன் அதே மாதத்தில் அந்த அம்மா கர்ப்பம் ஆனாங்க 15 வருஷம் குழந்தை இல்லாத அதே மாதத்தில் அந்த அம்மா கர்ப்பம் ஆனாங்க செக்கப்புக்கெல்லாம் போனாங்க செக்கப்புக்கெல்லாம் போகும்போது
குழந்தை நார்மலா இருக்குது நல்லா இருக்குது அப்படினு சொன்னாங்க ஒரு 3 மாசம் கழிச்சு செக் அப் போனாங்க டாக்டர் சொன்னாங்க உங்களுக்கு ரெண்டு குழந்தை இருக்கு அப்படினு சொன்னாங்க அதுக்கு அப்புறம் ஒரு 8 மாசத்துக்கு பின்னாடி என்ன பண்ணாங்க அந்த குழந்தைங்க எப்படி இருக்குதுன்னு பார்க்க போனாங்க 3 குழந்தை இருக்குதுன்னு சொன்னாங்க எத்தனை குழந்தை 3 குழந்தை அவங்கள கூட ஒரு நாளைக்கு இங்க சாட்சி கேட்டு வரணும்னு நினைக்கிறேன் அவங்க இங்க இல்ல வேலூர் பக்கத்துல ஒரு வில்லேஜ் பாருங்க அந்த 3 குழந்தையும் ஆண்டவர் சுக பிரசவம் கொடுத்தார் அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா எனக்கு இல்ல ஆண்டவருடைய நாமத்துக்கு பாருங்க 3 இப்ப குழந்தைகளும் ஒரே பிரசவத்துல கொடுத்தார் ரெண்டு ஆண் குழந்தை ஒரு பெண் குழந்தை ரெண்டு குழந்தை இருந்தாவே ஒன்னு உயிரோடு இருக்கும் ஒன்னு செத்துறோம் ஆனா இந்த இடத்துல 3 குழந்தை இருந்து 3 குழந்தை இன்னைக்கு வாலிபனாய் காலேஜ் போயிட்டு இருக்காங்க இதுதான் ஆண்டவர் செய்கிற ஒரு காரியம் அந்த கிரேசி அவங்க தம்பி கூட 3 வருஷம் குழந்தை இல்லை அவங்க எங்கெங்கேயோ போனாங்க சரி அவங்கக்கிட்ட கூட சொன்னேன் நான் சரி வாமா ப்ரேயருக்கு அப்படின்னு சொன்னேன் அவங்களுக்கும் ஜெபம் பண்ணோம் கர்த்தர் இரக்கம் பாராட்டி அவங்களுக்கும் கூட ஆண் குழந்தை கொடுத்தாரு அவங்களுக்கு 3 மாதம் வயிற்றுல குழந்தை இருக்குது அப்போ ஆவியானவர் பேசினார் ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது உனக்கு நான் ஆண் குழந்தை கொடுப்பேன் அவனுக்கு ஜோசுவா என்று பெயர் வைக்கணும் அப்படின்னு சொன்னார் நான் அன்றைக்கே சொன்னேன் பர்மா இந்த மாதிரி ஆண்டவர் பேசிகிட்டு இருக்கிறாரு அந்த பேரை தவிர்த்து வேறு பேர் வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க என்ன செஞ்சாங்க தெரியுங்களா அவங்க ஸ்கூலில் சேர்த்துனா கிறிஸ்துவன்னா நம்மளுக்கு எந்த இதுவும் கிடைக்கக்கூடாதுன்னு பேர் மாற்றினாங்க பேர் மாற்றி வச்சாங்க அப்போ நான் சொன்னேன் கர்த்தர் சொன்னதை நீங்கள் மாற்றினா அது ஆசீர்வாதமே கிடையாது அது எவ்வளோனா வரட்டும் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் பாருங்கள் அந்த பேரை மாற்றினாங்க அவனுக்கு உடம்பு சரியில்லாத போயிடுச்சு அப்போ நான் சொன்னேன் பேரம்மா ஆண்டவர் கொடுத்த பேர் தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லி அப்போது அவனுக்கு ஜெசுவான்னு பேசி இப்போ நல்லா இருக்கிறான் நிறைய இந்த மாதிரி அற்புதங்கள் செய்கிறார் ஆண்டவர் ஏன் சொன்னால் நம்ம அநேகருக்கு சாட்சியாக இருக்கும்போது ஆண்டவர் அந்த இடத்துல அற்புதம் செய்யும்போது முதல்ல நம்ம கேட்க வேண்டிய ஒரே கேள்வி ஒரு வியாதிக்காக ஜெபம் பண்ணும்போது ஆகட்டும் இல்லை அவங்க வீட்டில் பிரச்சனைக்காக ஜெபம் பண்ணுவாதாகட்டும் நீங்கள் இயேசுவை விசுவாசிக்கிறீங்களா இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்தால் ஆண்டவர்கிட்ட வரீங்களா அதுதான் நமக்கு முக்கியம் எனக்கு அதுதான் நிறைய எனக்குள்ளே இருக்கிறது எங்கே போனாலும் அதுதான் கேட்பேன் ஆண்டவர் அற்புதம் செய்கிறார் நீங்கள் ஆண்டவருக்குள்ளே வரீங்களா அப்படின்னு சொல்லி பாருங்கள் இந்த இடத்துல அவங்க ஜெபம் பண்ணாங்க குழந்தை இல்லாத அப்புறம் 20 வசனத்தில் அந்த ஜெபம் கேட்கப்பட்டது வாசிம் சில நாள் சென்ற பின்பு அன்னாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று கர்த்தரிடத்தில் அவனை கேட்டேன் என்று சொல்லி அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டாள் ஏன்னா இவளுடைய கர்ப்பத்தை அடைக்கிறதுக்கு ஆண்டவருக்கு ஒரு நோக்கம் உண்டு அதனாலதான் அவளுக்கு ஆண்டவர் என்ன செஞ்சாரு கர்ப்பத்தை அடைத்து வைத்தார் ஏன்னா ஆசீர்வாதமான குழந்தை அவள் வயிற்றில் பிறக்கணும் அப்படின்னு சொல்லி தான் ஏன்னா அவர் தான் கர்த்தருக்காக ஊழியம் செய்யும்படியாய் ஒரு தீர்க்கதரிசி அவள் பெற்றெடுத்தாள் என்று சொல்லி பார்க்குறோம் அவர் தான் சாமுவேல் தீர்க்கதரிசி அவர் முதல்ல நியாயாதிபதியாய் வலம் வந்தவர் அதுக்கப்புறம்தான் பவுல் வந்து முதலாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ராஜாவாக அந்த ஜனங்க ஏற்படுத்தி கொண்டாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் அதுக்கப்புறம் 5 குழந்தைங்க அந்த அம்மாவுக்கு பிறந்தாங்க பாருங்கள் நம்ம ஜபிக்கிற ஜபத்துக்கு பதில் கிடைக்கணும் அப்போ நம்ம என்ன செய்யணும்னா ஆண்டுடைய பாதத்தை உறுதியாக பிடிக்கணும் ரெண்டாவது கண்ணீரோடு ஜபம் பண்ணணும் சில வேளையில் நான் தேசத்திற்காக ஜபம் பண்ணிட்டு இருப்பேன் ஒரு குறிப்பிட்ட ஒரு ஜபம் வரும் அப்போ ஆவியான ஒரு உணர்த்துவார் அந்த குறிப்பிட்ட ஜபம் வரும்போது என்னையும் அறியாமல் நான் தேம்பி அழுந்துட்டு இருப்பேன் அந்த காரியம் அவங்கள சொல்லும்போது யாராவது இருக்கட்டும் அவங்க சொல்லும்போதோ இல்லை அவங்க காரியத்தை குறித்து நம்ம பேசும்போதோ அப்போ ஆண்டவர் என்ன செய்வார்னு சொன்னால் தேம்பி அழுதுட்டு காரணமே இருக்காது அவங்க பேரை சொன்னவே அழுவேன் அப்போ நான் அதை யோசித்தேன் ஆனால் அப்போ தெரியல எனக்கு ஆனால் இப்போ வந்து ஆண்டவர் என்ன செய்கிறாராம் நம்ம இருதயத்தில் கலங்குறாரு அவங்கள குறித்து நம்ம ஜபிக்கும் போது ஆண்டவர் நமக்குள்ளே அழுகிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் அப்போ நம்ம அந்த வேதி நம்ம ஆண்டுடைய பாதத்துக்கு வரும்போது தன்னையே தான் நம்ம என்ன செய்யணும்னா மறக்கணும் நம்மளுக்கு 1000 பெண்களுக்கு 1000 பிரச்சனைகள் இருக்குது 1000 வேலைகள் இருக்குது எல்லாமே பார்க்கணும் அதுக்காக கர்த்தருக்காக ஒரு நேரத்தை நம்ம ஒதுக்கணும் அந்த கர்த்தருக்காக நேரத்தை ஒதுக்கும்போது அந்த இடத்துல போய் பல பிரச்சனைகளை வீட்டை குறித்தோ பிள்ளைகளை குறித்தோ இல்லை தேவைகளை குறித்தோ அந்த இடத்துல போயிட்டு அதெல்லாம் நினச்சிட்டு ஆண்டுடைய பாதத்தில் உட்காரக்கூடாது அது எல்லாத்தையும் ஒரு பக்கம் ஒதுக்கிட்டு
தன்னையே மறந்து ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்க்கும்போது ஆண்டவருடைய வெளிப்பாடு ஆண்டவர் நமக்கு கொடுப்பார். அந்த வெளிப்பாடு நம்ம பெற்றுக்கொள்ளும்போது நமக்கு எவ்வளவு பாருங்க ஒரு திருப்தியா இருக்கும். இன்னும் பார்க்கும்போது இந்த இடத்துல மார்த்தாள் மரியாளை குறித்து நம்ம பார்த்தால் மார்த்தாளுக்கு என்ன இருந்தது? விசுவாசம் என்ன இல்லை? விசுவாசம் இல்லை. ரெண்டாவது மார்த்தா என்ன செஞ்சான்னு சொன்னால் சகோதரியை குறித்து அவ ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணா குறை சொன்னாள் என்று சொல்லி பார்க்குறோம். இப்போ இன்னொரு காரியத்தை பார்க்கும்போது மார்த்தாளுக்கு பல பல காரியங்களை குறித்து அவளுக்கு என்ன இருந்துச்சு? கவலை இருந்துச்சு. மார்த்தாளுக்கு என்ன இருந்துச்சு? விசுவாசம் இல்லை. ரெண்டாவது வந்து கவலையாக இருந்துச்சு. இன்னும் மூணாவது பார்க்கும்போது அவளுக்கு என்ன இல்லைன்னு சொன்னால் ஆண்டவருடைய பாதத்துலன்னு குறை சொல்கிறாள்னு சொல்லி. அப்போ மரியாளுக்குள்ளே இருந்த குணங்கள் என்னன்னா இயேசு கிறிஸ்துக்குள்ளாக இருந்த குணங்கள் மரியாளுக்கு இருந்துச்சு. மரியாளு என்ன செஞ்சான்னு சொன்னால் ஆண்டவர் இடத்துல போய் மார்த்தாள் வந்து குறை சொல்கிறா. ஆனாலும் கூட மரியாள் வந்து என்ன பண்ணல? கோபப்படலை. சகோதரி மேலே எரிச்சல் அடையலை. ஆண்டவர்கிட்ட போய் பதிலுக்கு பதில் அவள் பேசலை. ஆனால் அவள் என்ன பண்ணிருந்தா மௌனமாக இருந்தாள் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ பாருங்கள் மரியாளுக்குள்ளே என்ன இருந்துச்சுன்னா தாழ்மை இருந்தது, சந்தோஷம் இருந்தது, வசனம் கேட்குறதுல ஆர்வம் இருந்தது. அவள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். இத்தனை ஒரு ஐந்து சுபாவங்கள் அவளுக்குள்ளே இருந்தது. இயேசு கிறிஸ்துக்குள்ளே கூட அந்த சுபாவம் இருந்தது. தாழ்மை இருந்தது. அவர் சாந்தம் உள்ளவராக இருந்தார். அவர் அன்புள்ளவராக இருந்தார். கலாத்தியர் 5 அதிகாரத்தில் நம்ம பார்க்கும்போது 22 பார்க்கும்போது ஆவின் கனிகளை குறித்து நம்ம பார்க்குறோம். நம்மக்கிட்ட ஆண்டவர் எதிர்பார்க்கறது என்னன்னா ஆவின் கனிகளை தான் குறிக்கிறது. ஆவின் கனிகளை தான் ஆண்டவர் எதிர்பார்க்குறார். போன வாரத்தில் சொன்னார் நம்ம கனி கொடுக்குற செடியாக இருக்கணும். அந்த கனி கொடுக்குற செடி எதுன்னு சொன்னால் கலாத்தியர் வீட்டுக்கு நீங்கள் போய் வாசிக்கும் போது 5 அதிகாரம் 22 நம்ம வாசிக்கும் போது அதில் என்னென்ன கனிகள் கொடுக்கப்படுகிறது? அன்பு, சமாதானம், நீடிய பொறுமை, விசுவாசம், தயவு, நற்குணம், சாந்தம், இச்சடக்கம் அப்படின்னு சொல்லி இத்தனை அந்த ஆவின் கனிகள் நமக்குள்ளே இருந்தால் லேசாக ஊழியம் செய்யலாம். இது இந்த கனிகளை எல்லாம் கொடுக்கறது ஆண்டவர் எதுக்காகன்னா நம்ம ஊழியம் செய்கிறதுக்கு தான் இந்த கனியை கொடுக்குறாரு. நம்ம நாமே பெருமை பாராட்டிக்கவோ இல்லை நான் எனக்கு வல்லம் இருக்குது எனக்கு அபிஷேகம் இருக்குதுன்னு சொல்கிறதுக்கு அல்ல. எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவர் எங்கெங்கே நம்மளை பயன்படுத்தினாலும் கூட நமக்குள்ளே என்ன இருக்கணும்னா தாழ்மை வரணும். போன பெண்கள் மீட்டிங்கில் மாதா சிஸ்டர் சொன்னாங்க, தேவரா சிஸ்டரோட கூட நாங்கள் ஊழியம் போனோம் கிராமம் கிராமமாக. 96 நாங்கள் ஊழியத்துக்கு போனோம். மாதா சிஸ்டர் ஒரு வாரம் 2 வந்திருப்பாங்க. மாதா சிஸ்டருடைய சித்தி ஒன்று இருக்கிறாங்க, சின்னவங்க ஆகும். அவங்க அம்மா கூட பிறந்தவங்க 4 அதில் வந்து கடைசி சித்தி தான் என் கூட அதிகமாக ஊழியத்துக்கு வந்தது. அப்போ ஊழியத்துக்கு வரும்போது இந்த அரகுண்டா சைடெல்லாம் போவோம். காமாலூர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போவோம், காட்டு வழியாக போவோம். அவங்களுக்கெல்லாம் சுவிசேஷத்தை அறிவிச்சுட்டு சாப்பாடு இருக்காது, தூங்க இருக்காது. ஏன்னா நான் எங்கள் வீட்டில் இருக்கும்போது கொஞ்சம் ரொம்ப சுத்தம். வீட்டில் இப்போ கூட அவ்வளோதான், லாவண்யா திட்டிகிட்டே இருப்பேன், சுத்தமாக இருக்கணும் சுத்தமாக இருக்கணும். அப்போ தான் ஏசவானவர் வருவார் அப்படின்னு. அப்போ ஒரு வீட்டுக்கு போனோம், நைட்டு பஸ்ஸு மிஸ் ஆகிடுச்சு, ஒரு வீட்டுக்கு போனோம். அந்த வீட்டில் பாருங்கள், அதே வீட்டில் மாடு கட்டிருக்கிறாங்க, அதே வீட்டில் அதே இடத்துல சமைக்கிறாங்க, அதே வீட்டில் தூங்குறாங்க. அப்போ அந்த கோமிய வாசனை அந்த இடத்துல என்னால் இருக்கவே முடியல. சரி, அவங்க சாப்பாடு என்ன பண்ணாங்க, சாப்பாடு கொடுத்தாங்க. இல்லை பத எங்களுக்கு வேணாம் சாப்பாடு, நாங்கள் வீட்டிலே சாப்பிட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ பாருங்கள், அந்த நைட்டு அவங்க ஒரு போர்வை கொடுத்தாங்க. அந்த போர்வை எப்படி இருந்துச்சு சொன்னால் ஒரே ஸ்மெல்லு. என்னால் வாங்கி போத்திக்கவே முடியல, அவங்க குளிராக இருக்குதுங்கிட்ட வாங்கிக்கோங்க அப்படின்ட்டு கொடுத்தாங்க. சரி, ஆனாலும் என்னால் போத்திக்க முடியல. பாருங்கள், அங்கே அந்த இடத்துல ஒரு கர்த்தர் ஒரு காரியம் செஞ்சார். அன்றைக்கி நைட்டு குளிர் ஜுரம் வந்துடுச்சு. என்னாயிடுச்சு? குளிர் ஜுரம் வந்துடுச்சு. அப்போ என்ன இல்லை, தகர்க்க முடியாத காரியம் அந்த பெட்ஷீட்டை போத்திக்க வேண்டிய ஒரு அவசியம் ஆண்டவர் செஞ்சார். இதுதான் ஊழியத்தினுடைய காரியம்னு சொல்லி ஆண்டவர் எனக்கு வெளிப்போ. எதையும் பார்க்கக்கூடாது. நிறைய பேர் சொல்லுவாங்க, இவங்க இந்த கேஸ்ட்லேருந்து வந்துக்கிறாங்களே நம்ம வீட்டில் சாப்பிடுவாங்களா அப்படின்னு சொல்லி. நம்ம என்றைக்கு ஏசு ஏற்றுக்கொள்ளுமோ எல்லாமே நம்ம சகோதர சகோதரின்னு சொல்லிட்டு எந்த வீட்டில் என்ன கொடுத்தாலும் மனம் கோணாத ஜெபம் பண்ணிட்டு சாப்பிட்டு வரணும். அதுதான் ஊழியம். இப்போ இந்த இடத்துல நம்ம பார்த்தோம், பரிமளை
தைலத்தினாலே யாவான் 12:3 லே பாக்கும்போது பரிமள தைலத்தினாலே அந்த வீடு முழுவதும் வாசனையா இருந்தது. இப்ப நம்ம வீடு எப்படி இருக்கு? ஜெபத்தினாலே வாசனையா இருக்கா இல்ல துதியினாலே வாசனையா இருக்கா இல்ல பிரச்சனையினாலே வாசனையா இருக்கா? அதை நாம் அறிந்து கொள்ளணும். அந்த பரிமள தைலம் யாருன்னா அவர்தான் இயேசு கிறிஸ்து. பழைய ஏற்பாட்டு காலத்துல இந்த பாட்டு பாடுவாங்க, இயேசுவின் நாமம் இனிதான நாமம். அந்த ஒரு வரி மாத்திரம் வாசிமா, பரிமள தைலமும் இயேசுவின் நாமம். பரிமள தைலமாம் இயேசுவின் நாமம் பாரெங்கும் வாசனை வீசிடும் நாமம். பரிமள தைலமாம் இயேசுவின் நாமம் வாசனை வாசனை வீசிடும் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம் இந்த நாமம். இயேசுவின் நாமம் இனிதான எப்போதும் இயேசுவினுடைய வாசனை வீசிக்கொண்டிருக்கணும். அந்த இடத்துல தூக்கத்தின் ஆவியோ இல்லை இருளின் ஆவியோ இல்லை சண்டையின் ஆவிகளோ இல்லை வேறு விதமான காரியங்களோ நம்ம வீட்டில் இருக்கக்கூடாது, ஏன்னா நம்ம இயேசுவின் பிள்ளைங்க. ரெண்டாவது ஒரு காரியத்தை சொல்கிறேன், வீடுன்னு சொல்லும்போது இயேசுவானவர் வரணுன்னா வீடு சுத்தமாக இருக்கணும். அங்கங்கே பாத்திரங்க, அங்கங்கே துணிங்க, அங்கங்கே பொருளுங்க இருக்கவே கூடாது. ஏன்னா நான் அடிக்கடிக்கு லாவண்யா கிட்ட ஒரு வார்த்தை சொல்வேன், இப்படியெல்லாம் இருந்தால் ஏசப்பா உள்ளே வரமாட்டார், வெளியேருந்து அப்பிச்சிடுவேன், இதெல்லாம் சுத்தமாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா எங்கெங்கே பொருள் எங்கெங்கே இருக்குதோ அந்தந்த பொருள் அங்கங்கே வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாட்கள்லேருந்து அவங்களை சொல்லிட்டு தான் இருக்கேன். ஏன்னா அந்த மாதிரி நம்ம வீடை சுத்தமாக வச்சுக்கும் போது, நம்ம சுத்தமாக இருக்கும்போது ஆண்டவர் என்ன செய்வார்னா நம்ம வீட்டுக்குள்ளாக வந்து அவர் வாசனை வீசுகிறவராக இருக்கிறார். தேவன் இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. ஸோ மார்த்தாள் மரியாளை குறித்து அழகான மரியாளுடைய நல்ல குணங்கள் நமக்குள்ளாகவும் வரும்படியாக நம்ம ஆண்டவரை கேட்டு பெற்றுக்கொள்ளலாம். இப்போ நம்ம காணிக்கைக்காக தேவனுக்கு காணிக்கை செலுத்தும்படியாக அவங்கள அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இல்லா நாமம் இன்ப நாமம். இயேசு நாமம் இனிதான நாமம், இன இல்லா நாமம் இன்ப நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இன இல்லா நாமம் இன்ப நாமம். ஆமே. இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இன இல்லா நாமம் இன்ப நாமம். பாவத்தை
ஏத்தெடுத்து கொள்கிறேன் சோ ரெபேக்கால பத்தியும் மரியால பத்தியும் நீங்க வீட்டுக்கு போய் இன்னும் கூட வேதத்துல இருக்கக்கூடிய காரியங்களை நீங்க தியானிச்சீங்கன்னா ஆண்டவர் உங்களோடு கூட இடைப்படுவார் பேசுவார் இந்த பெண்கள் ஞாயிற்றுக்கிழமையை எங்களுக்கு கொடுத்ததுக்காக பாஸ்டருக்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம் எங்களையும் பயன்படுத்தும்படியாக அவருக்கு ஆண்டவர் கொடுத்த அந்த திட்டங்களுக்காக ஆண்டவருக்கு நாங்க ஸ்தோத்திரிக்கிறோம் தேங்க் யூ சோ மச் இப்போ இந்த நேரத்தை நான் பாஸ்டரையா கொடுத்துட்டேன் ஹalleluya Alleluia, Alleluia. எல்லாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மீ அந்தரகினி பிரபன் இயேசு கிறிஸ்துவின் நாமமே பேரிட்ட இந்த பெண்கள் நாயர் இந்த நேத்தி கழமிலே ஆயக ஸ்ரீலியாக ஆதிவார சமயம்னா என் நண்பன் சோத்ரத்தை நான் தெரிந்து கொள்கிறேன் மீ சோத்ரமுளை மீக்கு தெரியஜேசுக்கொள்ள சொல்ல காலை நேரம் முதல் கொண்டு ஆ உதய காலம் நுண்டி இன்னேர வரைக்குமாய் ஆவியானவர் நதியில் ஆசீர்வாடினார் உதய காலம் இந்த வரைக்கும் ஆத்மனே தேவுடு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க எந்த மந்தி விசுவாசிస్తున్నారు எல்லார கரங்கள போய் தெரிய சொல்லமா அந்த சேத்துல போய் தெரியல கத்தா பேசினார் தேவுடு மாட்லானார் இந்த அருமையான பெண்கள் மர்ச்சிபோயார் பிரபு எంతో வாடுகுனார் இன்னைக்கு கர்த்தருடைய செய்தி கொடுத்த அருமையான கர்த்தருடைய மகள் ஆ பிரியமான தெய்வ வர்த்தமான சின்ன பிரியமான ஆயக தள்ளிகாரு டெபராஸ்ட்ராவுகளை கர்த்தருடைய பயன்படுத்தினார் ஆ டெபரா சிஸ்டர்கான பிரபன் இயேசு கிறிஸ்து சக்ககா வாடுகுனார் இன்னைக்கு நாம் செபிக்கலாம் வீர நிமித்தமும் நாம் பிரார்த்திస్తాம் சபையிலே இன்னும் வல்லமையாய் எடுத்து கர்த்தருடைய பயன்படுத்த வேண்டும் சங்கமுல अनेक மந்திர எంతో பிரபாவంతో எత్తు வாடுகோபடாலி எல்லாரும் பயன்படுத்த வேண்டும் அందరిని இயேசு கொருக்கு வாடபடாலி உங்களுக்கு ஒரு காரியத்தை நான் கடந்த வாரம் நான் சொன்னேன் கடந்த வாரம் நீ ஒரு மாட்டை எச்சரించావు எல்லாருமே ஒயிட் டிரஸ் சொல்லி அந்தருனு தெல்ல வஸ்திரம் தரிச்சுக்கொண்டு கீழ்ப்படிந்தவர்களை கர்த்தர் முற்றிலுமாய் ஆசீர்வதிப்பார் எப்படியைతే லோபடுதரோ பிரபு సంపూర్ణంగా ఆశీర్వదిస్తాడు கீழ்ப்படிந்தவர்களை ఆ లోబడిన వారిని కత్తరెడుతు ఆశీర్వదిపా ప్రభు ఎత్తు వారిని ఆశీర్వదిస్తాడు మనుషుని సొల్ల సొన్నాని చెలి నెనికకూడదు మనుషులు చెప్పారని మీరు అనుకోకూడదు దేవుని సొన్నాని చెలి నెనికివే దేవుడు చెప్పారని మీరు అనుకోవలేదు హల్లెలూయా 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 அருமையான நம்முடைய லவண சிஸ்டர்கள் இந்த வாரம் நடக்கிற காரியங்கள் குறித்து சொன்னார்கள் அப்பிரியமான லவண சிஸ்டர் கார் இந்த வாரம் జరిగిన காரியக்ரமம் చెప్పారు கடந்த வாரம் நம்முடைய சபையிலே கதவரமோ சங்கமலோ ஆராதனை முடிந்த உடனே ஒரு 3 மணிக்கு நம்முடைய டெபரா சிஸ்டர்கள் லவண சிஸ்டர்கள் ஃபோன் பண்ணி ஆராதனை முடிந்த தரத போடு கட்டலுக்கு லவண சிஸ்டர் அதே விதம் டெபரா சிஸ்டர் ஃபோன் చేసి நம்ம கிரேஸ் சிஸ்டரோட ஃாதர் ரொம்ப சிக்கா இருக்காங்க ஆ கிரேஸ் சிஸ்டர் யோக தந்தை கார் చాలా சிக்கா இது கடைசி நேரம் இது ஆக்கர் சமயமும் மரித்துக்கிற நேரம் அது சமய அது சனிபயே சமயமோ அப்படி சொல்லி சொன்னாங்க ஆ ரிதிகா చెప్పారు ஆனாலும் அவர் மரித்தார் ஐனனா ஐன சனிபயாரு திங்க கிழமை நாங்கள் எல்லாரும் போயிடு அடக்க ஆராதனை பண்ணி நாங்கள் வந்தோம் சோமவாரம் மே மந்திர வெள்ளி பூஸ்தாபனம் చేసి తిరిగి వచ్చాం இந்த புதன்கிழமை 15 தேதி ஸ்தோத்திர ஆராதல் கூட்டம் ஆ புதுவாரம் 15 தாரீக்கு ஸ்தோத்திர ஆராதன கூட்டமும் சபையாய் நீங்க எல்லாரும் அந்த கூக்கல் கிராமத்தில் நீங்கள் வந்து கலந்துக்கொள்ள அன்பா கேட்டுக்கொள்கிறோம் சங்கஸ்தல அందరూ వచ్చి கூக்கல் கிராமமுளோ கலசுகவலனே பிரேமபூர்வமா காலை 10 மணிக்கு இந்த கூட்டம் ஆரம்பிக்கப்படும் 11 గంటలకు ఆ కూటము ప్రారంభింపబడును బస్సు వంద ఆరాం బస్సు స్ట 6 దానగ బస్సు ఆరాం నంబర్ బస్సుగలా 9వ నంబర్ బస్ 9వ నంబర్ బస్సు గూకల్ టౌన్ బస్ నిక గాంధీ సలకట వందిగలనా గాంధీ బొమ్మ దగ్గరికి వస్తే 9వ నంబర్ ஆமா 10 மணிக்கு நீங்க வந்தீங்களனா 10 గంటలకు మీరు వచ్చినట్లయితే சரியாய் அந்த கிராமத்திலே அந்த கூட்டத்தை நாம் ஆரம்பிக்கலாம் சரியா ஆயக்க கிராமములో 10 గంటలకు మనం ప్రారంభించబడును దయచేసి ఆరాధన ముగిందో నేను யாரங்களே போக கூடாது ஆராதன முகிஞ்ச తర్వాత మీరు దయచేసి ఎవరు వెళ్ళకండి எல்லாரும் ஒரு நல்ல గ్రూప్ ఫోటో நம்ம எடுக்க நம்ம இருக்கோம் మన మందిరం ఒక మంచి గ్రూప్ ఫోటో మనం తీసుకుందాం అలా அடுத்த மாதம் அந்த గ్రూప్ ఫోటో நம்ம సభకి தேவைப்படுகிறது ఎందుకంటే వచ్చేనల ఆ గ్రూప్ ఫోటో మన సంఘానికి అది అవసరము எல்லா ఏందనికలాంగ దయచేసి అందరి లేసి ఇప్పనికి కార్యాలకు நாம் చెబిక நாம் இருக்கோம் నిమిత్తం మనం ప్రార్థిస్తాం నమ్ముడి సభలే అరుణా సిస్టర్ మన సంఘములో అరుణా సిస్టర్ ఆశీష్ పాల్ ఉడియ అమ్మ ఆశీష్ పాల్ గారి యొక్క తల్లి ఆశీష్ పాల్ ఉడియ పార్టీ ఆశీష్ పాల్ గారి యొక్క పొన వారం అవర్లకు వడనలం సరిలామల్ పొనది గత వారం అనారోగ్య పరిస్థితి ఏర్పడినది వైట్ ప్రాబ్లం ఆ యొక్క కడుపు నొప్పిని ఇందాబడింది అవర్లు సిఎంసి కి అడ్మిట్ కొండి పోయి వారు సిఎంస్ హాస్పిటల్ అడ్మిట్ చేస్తు వెళ్ళారు వైట్ లో సెల ఏదో ఒక కట్టిండు సోలి ఆ యొక్క కడుపులో ఏదో గడ్డ ఉన్నదని అదర్కగా నాం జెబిక నాం ఇరుకురు వాటి నిమిత్తం మనం ప్రార్థించబోతున్నాం పరిమాణం వాలిబ మగన్ ప్రభాకర్ కాయ నాం జెబిక ఇరుకురు ఆ వాలిబ యవనస్తుడు
வாரம்
வாரம் அவனுக்கு ஆபரேஷன் நடக்க போகுது. இந்த வாரம் அவனுக்கு ஆபரேஷன் செய்ய போதுంది. கர்த்தர் அந்த ஆபரேஷன்ல கூட இருக்க வேண்டும். பிரபு ஆபரேஷன்ல கூட தோடை உண்டு. அதே போல இந்து சகோதரன். அதே விதமாக இந்து சகோதரர் வெங்கடேஷ். வெங்கடேஷ் அவனுக்கு கர்த்தர் விடுதலை கொடுக்க வேண்டும். வாரம் விடுதலை தயச்சியா. இந்த காரியங்களுக்காய். இந்த காரியம் நிமித்தம் பிரதர் சின்ன அவர்கள் பாரத்தோட செவி காண்பாய் கேட்டுக்கொள்கிறேன். சின்ன பிரதர் பாரத பரிசுத்தம் நாம் எல்லா கண்ணல மூடி நாம் கர்த்தர் நோக்கி நாம் பார்க்கிறோம். நம்ம அந்த கண்ணல மூசுகொண்டு தேவன் எல்லா கண்ணல மூடி விசுவாசத்தோடு அந்த கண்ணல மூசுகொண்டு விசுவாசம் ஆண்டவர் நோக்கி நாம் பார்க்கலாமா. தேவின் வைப்பு మనము చూస్తాం. ప్రైస్ ద లార్డ్. హల్లెలూయా. థాంక్యూ మాస్టర్. థాంక్యూ మాస్టర్. థాంక్యూ జీసస్. థాంక్యూ జీసస్. గోత్రపు కోత హల్లెలూయా. హల్లెలూయా. వందనాలు. నంది ఆండవరే. ఇదిగో ఈ ఉదయ కాల సమయము నుండి నా ప్రభువా నా తండ్రి నంది ఆండవరే. మీ ఆత్మ ఇక్కడ సంచరించినందుకు వందనాలు చెల్లిస్తున్నాము నాయన. నంది ఆండవరే. మీ ప్రత్యక్షత ఇక్కడ ఉన్నందుకు వందనాలు అయ్యా. నంది ఆండవరే. పాటలతో ఆరాధన ద్వారా నాయన తండ్రి మిమ్మల్ని గణపరిచి ఉన్నాము నా తండ్రి. మీరు నాయన సైన్య సమూహంతో దిగి ఇక్కడ వచ్చినందుకు వందనాలయ్యా. కేరుబుల మీద నివాసం ఉంటున్నవాడా ఓ పరిశుద్ధాత్మ వందనాలు చెల్లిస్తున్నానయ్యా ప్రభు. పునరుద్ధాన దినము నా తండ్రి ప్రభా మా తండ్రి మా అందరితో నాయన తండ్రి మీరు నాయన మీ మర్మములు తెలియజేసినందుకు వందనాలు తెలుపుతున్నానయ్యా. ఇదిగో నా ప్రభా నా తండ్రి సంఘములో చేసే ప్రతి ఒక్క ప్రార్థన సంఘములో జరిగే ఒక ప్రతి ఒక్క విషయంలో ఎవరెవరైతే ఏ ప్రార్థనలు విన్నపాలిస్తున్నారో ఆలకించే దేవుడు నాయన ప్రభు. నమ్మి విశ్వసించి నా ప్రభా నా తండ్రి మీ సన్నిధానములో మీ దైవ దాసులు తీరనిచ్చిన తండ్రి ప్రభు ప్రార్థన బట్టి వందనాలు చెల్లిస్తున్నామయ్యా. సంఘముతో చేసే ప్రతి ఒక్క ప్రార్థన మీరు ఆలకిస్తారని నమ్మి విశ్వసిస్తూ ప్రార్థిస్తున్నామయ్యా. వందనాలయ్యా తండ్రి. ప్రభాకర్ కొరకు నాయన సర్జరీ కొరకు వందనాలయ్యా. ప్రభు స్థలములో నాయన మీరు గొప్ప కార్యము చేయనన్న డాక్టర్లకు నా ప్రభ జ్ఞాన వివేకములతో నాయన ప్రభా అయ్యా సర్జరీ చేస్తుండగా నా ప్రభ నాయన తండ్రి ఆయన గొప్ప కార్యములు చేయమని వేడుకుంటున్నాను తండ్రి. స్వస్థత ఇవ్వమని అడుగుతున్నానయ్యా. అదే విధంగా ఆశీస్ వల్ల నాన్న అమ్మమ్మ కొరకు నా ప్రభా అయ్యా నా తండ్రి కడుపులో గడ్డ కొరకు నా ప్రభా కృపాసనము దగ్గరికి వస్తున్నాము నా తండ్రి. అయ్యా ముట్టండి నా ప్రభా. మంచి గాయములు పొందినవాడా స్థలములో మీ రక్తము ప్రోక్షణ జరగాల వందనాలు నా ప్రభాపములో ఉంది నా ప్రభా నా తండ్రి. ఆపరేషన్ జరిగేటప్పుడు నా ప్రభా శరీరంలో నా ప్రభా అన్ని పార్ట్స్ సంకరించండుకు నా ప్రభా డాక్టర్లకు నా ప్రభా నా తండ్రి అయ్యా కృప చూపించు నా తండ్రి. ఆపరేషన్ సక్సెస్ చేయించమని అడుగుతున్నానయ్యా. అదే విధంగా నా ప్రభు నా తండ్రి వెంకటేష్ అనే ప్రభా నా తండ్రి నాయన అన్యుడయ్యా ప్రభా అయ్యా నా తండ్రి పాదముల కింద వచ్చి మీ దాసులతో నా తండ్రి ప్రార్థించమని అడిగి ఉండగా నా ప్రభా ఆలకించు నా ప్రభాస్తో ప్రభా నా తండ్రి క్యాన్సర్ రోగాలనే ప్రభా మరణము నుండి జీవంలో కరపించిన దేవుడు చీకటి నుండి నా ప్రభా వెలుగులో కరపించిన దేవుడయ్యా మృతులలో నుండి లేపిన దేవుడయ్యా ఎండిన ఎముకలకు జీవం ఇచ్చిన దేవుడయ్యా జ్ఞాపకం చేసుకుంటా వెంకటేశ్వరి స్వస్థతనే బట్టి నా ప్రభా అందరూ రక్షణలోకి వచ్చిన నిజమైన దేవుడు యేసు ప్రభు కృప చూపించు నా ప్రభా. ప్రైస్ ద లార్డ్. మీ ఆలయంలో వచ్చి సాగిలపడాల నా ప్రభా. థాంక్యూ జీసస్. విడిచిపెట్టిన తండ్రి గారిని మీ మైములో చేర్చుకున్నారయ్యా. జరుగుతున్న 15 తారీఖు ఆ కూటమిని నా ప్రభా అయ్యా దీవించు నా ప్రభా అయ్యా అనేక ప్రజల్ని తీసుకురండి నా ప్రభా. ఆ దినం అందరూ వచ్చిన ప్రభా నా తండ్రి వాళ్ళ కుటుంబాన్ని నాయన ఆదరించడుకు ఓదరించడుకు నా ప్రభా ఆశీర్వదించడుకు కృప చూపించు దానికి కావలసిన అవసరతలు అక్కర్లు తెచ్చిన ప్రభా. ఇంతవరకు మాతో మీరు ఉన్నందుకు వందనాలయ్యా. నేల మట్టుకు తగ్గించుకుంటున్నాము నా తండ్రి. మహిమ మీకు ఘనత మీకు వేస్తున్నాం. ఆమేన్. కత్త నమ్ జపతకట కృపికల కనది సోత్రిప పితా వాగదేవుడు నమ్ సోత్రిప కుమారనాగ క్రీస్తువు నమ్ సోత్రిప எங்கள் ஜீவனும் நம்பிக்கையுமான எங்கள் நல்ல ஆண்டவரே இந்த மன மகிழ்ச்சியோடு நாள் காயமாக கால நேரம் முதற்கொண்டு இந்நேரம் வரைக்கும் எங்களோட குடிருந்து இன்னைக்கு விசேஷ பெண்கள் நேராண்டு ஆஸ்வாதமாக மாற்றி தந்து விசேஷமான வர்ஷிப்பு பண்ணவர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஆராதனை பொறுப்பா எடுத்து நடத்தினவர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஆராதனை செக்காக பாத்து நடிப்பின குறித்து செய்தி கூட அருமையான
நம்முடைய ஆண்டவர்